எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். சோ நிறைய பேர் ரீசன்ட் டேஸா உங்களோட பூஜை அறையில பிளாக் கலர்ல ஒரு விக்கிரகம் வச்சிருக்கீங்களே, சோ அதை பத்தின டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ரிப்பீட்டடா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து அவர் யார், அவர் எப்படி வந்தாருங்கிற டீடைல்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அவர் யார் அப்படின்னா கருங்காலி கருடாழ்வார். சோ கருங்காலி கருடாழ்வார் எப்படி வந்தாருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கருடாழ்வாரை பத்தின சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருடாழ்வார்ங்கிறவர் யார் அப்படின்னா, கசிவர் வினதை தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் கருடாழ்வார். கசிவருக்கு இரண்டு மனைவிகள், வினதை, கத்ரு. கசிவருக்கும் கத்ருவுக்கும் பிறந்தவர்கள் தான் கருநாகங்கள், கருடாழ்வாரோட எதிரிகள். கருடாழ்வாருடைய தம்பி யாரு அப்படின்னா, சூரியனுக்கு தேர் ஓட்டிய அருணன் தான் கருடாழ்வாருடைய தம்பி. சோ கருடாழ்வாரை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு எபிசோட் பத்தாது, நிறைய தகவல்கள் வந்து ஷேர் பண்ணலாம். சோ அது எல்லாமே டீடைல்டா நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். மகாவிஷ்ணுவினுடைய வாகனமாக திகழ்பவர் கருடாழ்வார், பறவைகளின் அரசர். கிருஷ்ண பரமாத்மா கீதையில பறவைகளில் நான் கருடன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ அதனாலதான் இவருக்கு வந்து பெரிய திருவடி அப்படிங்கிற பெயரும் உண்டு. பெரும்பாலும் நீங்க வந்து நிறைய பெருமாள் கோவில்கள்ல வந்து பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணோன்னு கருடனுடைய சன்னதி தான் இருக்கும். சோ கருடாழ்வாரை வந்து பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயரை சிறிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோவில்கள்ல முதல்ல வந்து கருடாழ்வார் வந்து கை கூப்பிய நிலையில தரிசனம் கொடுப்பார். சோ அதுக்கப்புறம் தான் மூலவரை நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். உதாரணமா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில்ல ஃபர்ஸ்ட் கருடன் சன்னதி இருக்கும், சோ அதுக்கப்புறம் ராமர் சன்னதி, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கும். நிறைய கோவில்கள்ல கும்பாபிஷேகத்தின் பொழுது கருடாழ்வார் வந்து வட்டம் விடுவதை நம்ம பார்த்திருக்கலாம். கருடாழ்வார் வந்து கண்டிப்பா தரிசனம் கொடுப்பார் அந்த நேரத்துல. இந்த மாதிரி கருடாழ்வாரை வந்து பார்ப்பதும், அவரை வந்து கத்தும் பொழுது அதை வந்து கேட்கறதும் நல்ல ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லப்படுறது. கருடாழ்வாரை நம்ம ஏன் வழிபாடு செய்யணும்? கருடாழ்வார் வந்து பறவைகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சில பேருக்கு வந்து இந்த சனி, ராகு, கேது இந்த மாதிரியான கிரகங்களினுடைய பெயரை கேட்டாலே வந்து பயந்து நடுங்குவாங்க. கருடாழ்வாரை நம்ம வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஸோ நவ கிரகங்களும் நமக்கு வந்து நன்மை செய்யும். கருட மந்திரம் வந்து சித்தி ஆயிடுத்து அப்படின்னாலே ஸோ மற்ற மந்திரங்கள், நீங்கள் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் ஸோ அது வந்து சித்தியாகும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக கருடாழ்வாரை வழிபாடு செய்யறதுனால ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷம், சர்வ தோஷம் இது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். கருடாழ்வார பெண்கள் வழிபாடு செஞ்சாக்க மாங்கல்ய பாக்கியம் கிட்டும், நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். கருடன் அப்படின்னாலே பெருஞ்சுமையை சுமப்பவன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கருடாழ்வார நம்ம நினைச்ச உடனே வாங்கிட முடியாது. அதே மாதிரி கருடாழ்வார் வந்து நம்ம கிட்ட வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து கருடாழ்வார் எப்படி கிடைச்சாருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போ ஷேர் பண்றேன். ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், ரொம்ப நாளா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து கருங்காலி கருடாழ்வாரை நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ கருடாழ்வாரை பற்றின நிறைய விஷயங்கள் அவங்களோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கருடாழ்வார் வந்தோடனே என்னென்ன மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் அவங்க சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே கருடாழ்வார் வந்த பிறகு சரியாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து கருடாழ்வார் வந்தோடனே என்ன பண்ணினாருங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ கருடாழ்வார் வருவதற்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு முடியல. ஸோ ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணினோம். ஸோ ரொம்ப பெரிய அளவில் வந்து சர்ஜரி அந்த மாதிரிலாம் வந்து போகாமல் குழந்தைய வந்து நல்லபடியாக வந்து காப்பாற்றி எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு கருடாழ்வார். ஸோ அதுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து அவர் வந்த பிறகு தான் வந்து சரியாயிருக்கு. ஸோ இன்னும் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து வந்திருக்கார். ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ கருடாழ்வார் வந்து நமக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸை வந்து பண்ணியிருக்கார். ஸோ கருடாழ்வாரை வந்து ஜெயஸ்ரீ வந்து ஸ்ரீ யோக வராகா ட்ரேடர்ஸ் அங்கே தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜி தமிழ் புகழ், ஹரிகேசன் நல்லூர் அவரோட சன்,
ஹெச்வி கிருஷ்ணபிரசாத். ஸோ அவருக்கும் வந்து ஒரு தனி சேனல் இருக்கு. ஸோ அவரோட சேனல் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அவரோட சேனலில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், கருடாழ்வாரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ ஜெயஸ்ரீ வந்து நமக்கு சென்ட் பண்ண கருங்காலி கருடாழ்வார் வந்து இவர் தான். ஸோ இவரை வந்து மெயினாக கருங்காலியில் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருங்காலி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதற்கு அதிகம் உண்டு. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம கிட்ட வந்து அண்டவே விடாது. ஸோ அந்த காலத்தில் வந்து பீரியட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 4 அடி உயரம் உள்ள கருங்காலி கட்டையை வந்து யார் பீரியட்ஸ் டயத்தில் வந்து தனியாக படுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் வந்து போடுவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா காத்து கருப்பு அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேய் பிசாசு ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டயத்தில் வந்து நம்ம கிட்ட வந்து நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கருங்காலி கட்டை போடுவது வழக்கம், நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த கருங்காலிக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கருங்காலியில் இந்த கருடாழ்வார் விக்கிரகம் வந்து பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கருங்காலி கருடாழ்வாரை ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸில் 41 டேஸ் வந்து கருட பஞ்சாட்சரி மந்திரம் 120,000 முறையும், அதே மாதிரி கருட மாலா மந்திரம் 120,000 முறையும் உரு ஏத்தி, ஸோ நல்ல முறைப்படி வேத அத்தியாயம் தெரிந்தவர்களை வச்சு 41 நாட்கள் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ஹோமம்லாம் பண்ணி, ஒரு கல்யாணம் வந்து நம்ம பண்ணால் எவ்வளவு செலவாகுமோ அந்த அளவுக்கு செலவெல்லாம் பண்ணி இந்த ஹோமம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கருடாழ்வார அந்த பூஜையில் ஹோமத்தில் வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள் உரு ஏற்றி தரதுனால ஸோ அவர் போன உடனேயே நிறைய மிராக்கிள்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி மந்திர உரு ஏற்றிட்டு நம்ம வந்து அப்படியே வீட்டில் கொண்டு வந்து வச்சு அழகு பார்க்கக்கூடாது. ஸோ அவருக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பூஜை பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட் சைஸ் புக் வந்து கருங்காலி கருடாழ்வாரோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, ரொம்ப சிம்பிளிஃபைடு வேர்ஷனாக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. கருடாழ்வார வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய நாமாவை ஒரு 3 தரம் சேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செஞ்ச பிறகுதான் கருடாழ்வாரை நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ மகாவிஷ்ணுவனுடைய வாகனம் வந்து கருடாழ்வார் இல்லையா. ஸோ அதனால் முதல்ல வந்து ஓம் நமோ நாராயணாய, ஸோ இந்த மந்திரத்தை வந்து 11 டைம்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, அதை வந்து 16 டைம்ஸ் வந்து நம்ம சாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஓம் ஷிம் சிவாய நமக, ஸோ இந்த மந்திரத்தை ஒரு 11 டைம்ஸ் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒர்க்ஷீப் மெத்தட், ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கருங்காலி கருடாழ்வார் வந்து நாம் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணினோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கருடாழ்வாரோட இந்த பேக்கெட் சைஸ் புக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அண்ட் இந்த ஹோமரட்சையும் விபூதியும் வந்து கொடுப்பாங்க. இந்த ஹோமரட்சையை வந்து நம்ம வீட்டினுடைய நிலை வாசலில் ஒரு சிகப்பு துணியில் வந்து கட்டி நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இது மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் வந்து என்டர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் சொல்கிறாங்களே, எந்த விதமான ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. ஸோ இவர் இருக்கிற இடத்துல எதுவுமே நம்மளை வந்து அண்டாது. ஸோ அண்டு பயத்துக்கே பயம் காட்டுபவர் கருடாழ்வார். ஸோ கருடாழ்வாருக்கு எப்படி பூஜை பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இவருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணணும். திராட்சை அதுக்கப்புறம் கல்கண்டு காய்ச்சின பாலில் கொஞ்சமாக சுகர் போட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். பால் வந்து மிதமான சூட்டில் இருக்கிறது நல்லது. அண்டு பச்சரிசி சாதம் பருப்பு நெய் ரெடியாக இருந்தது அப்படின்னா சாதம் பருப்பு நெய் கூட நைவேத்தியமாக வைக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச சிம்பிள் நைவேத்தியம் கண்டிப்பாக கருடாழ்வாருக்கு பண்ணணும். இவருக்கு வந்து தினமும் ஒரு டம்ளரில் தண்ணி வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அண்டு நம்ம வந்து எல்லா சுவாமிக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இவருக்கும் வந்து காட்டிட்டு நம்ம வந்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ கருடாழ்வாரை ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். ஸோ நான் வந்து இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லிங்க்ஸ் ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே ஜெயஸ்ரீயோட சேனல் லிங்க், அதுக்கப்புறம் கிருஷ்ணபிரசாத் அண்ணாவோட சேனல் லிங்க் எல்லாமே அந்த ஷாப் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
தவறாமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஷாப் அட்ரஸில் நான் உங்களுக்கு ஃபோன் மொபைல் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.